காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் 40 தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 24.37% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதல் வரிசைகளில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்கள். கோடையை சமாளிக்க வாக்குச்சாவடிகளில் நிழல் பந்தல்கள், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுக்கு ஏற்பாடு. தமிழகத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 26.58% வாக்குகள் பதிவு, திண்டுக்கல்லில் 26.34%, நாமக்கல்லில் 26.7% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தி தேர்தல் ஆணையம் கண்காணிப்பு. சுமார் 45,000 வாக்குச்சாவடிகளில் நடக்கும் வாக்குப்பதிவை வெப்காஸ்டிங் மூலம் சென்னையில் இருந்து நேரடி ஆய்வு. இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க பிரதமர் மோடி வலியுறுத்தல். சாதனை அளவை எட்டும் வகையில் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தல். இந்தியாவின் ஜனநாயகத்தையும் வருங்கால சந்ததியினரின் வாழ்வையும் தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்பதால் தவறாமல் வாக்களிக்கும்படி ராகுல்காந்தி வேண்டுகோள். வெறுப்புணர்வை நீக்கவும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் வாக்களிக்கும்படி வலியுறுத்தல். சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐஇடி கல்லூரி வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வாக்குரிமை பெற்றிருக்கும் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வலியுறுத்தல். வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும். மறந்துடாமல், அதை புறக்கணிக்கிடாமல் அந்த ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வாக்களித்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. புதிய தலைமுறை வாக்காளர்களும் இளையோரும் தவறாமல் வாக்களிக்க கோரிக்கை. இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் புதிய தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களும் பெண்களும் வாக்காளர் மக்களும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடியில் ஓட்டளித்தார் அண்ணாமலை. பணம் கொடுத்து ஓட்டுகள் பெறுவதற்கு இந்த தேர்தலில் முடிவு கட்டப்படும் என பேட்டி. திண்டிவனத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ். தமது 3 மகள்களுடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றிய அன்புமணி ராமதாஸ். தமது யமகா RX 100 மோட்டார் சைக்கிளில் திலாசிப்பேட்டை வாக்குச்சாவடிக்கு சென்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. பின்னால் பாதுகாவலர்கள் ஓடிவர ஓட்டுச்சாவடி வாசலில் இறங்கி உள்ளே சென்று வாக்களித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மனைவி கிருத்திகாவுடன் வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தினார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நடிகர் ரஜினிகாந்த். தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாக்கு செலுத்தினார். சென்னை திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடியில் முதல் நபராக வாக்களித்த நடிகர் அஜித்குமார். வாக்குப்பதிவு தொடங்கும் முன்பே வந்ததால் சிறிது நேரம் அமர்ந்திருந்து வாக்கு செலுத்தினார். வாக்களித்த போது இடது கையில் பிளாஸ்டரி ஒட்டியிருந்த நடிகர் விஜய். ரஷ்யாவில் நடந்த கோட் படப்பிடிப்பின் போது பைக் ஸ்டன்ட் காட்சியில் சிறு காயம் ஏற்பட்டதாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் தகவல். தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள காவேரி பள்ளி வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களித்தார். திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு செய்தார். சென்னை தீநகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் இசையமைப்பாளர் இளையராஜா. நடிகர் தனுஷ் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மக்களவைத் தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களித்து வரும் முதல்முறை வாக்காளர்கள்
தமிழகம் முழுவதும் 10,23,000 பேர் முதல் முறையாக வாக்களிக்க தகுதி. இதனோட ஃபர்ஸ்ட் ஓட்டு, இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டு இந்த வாட்டி நான் போட்டது எனக்கு வந்து மன திருப்தி. என்னோட கடமையாக நான் பூர்வி செஞ்சுருக்கேன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க ஓட்டு வந்து போடணும், இந்த தேசத்துக்கான அவங்க கடமையை நிறைவேறும். முதற்கட்ட மக்களவைத் தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநில சட்டசபைகளுக்கும் இன்று தேர்தல். அருணாச்சல பிரதேச சட்டசபையில் 60 இடங்களுக்கும் சிக்கிம் சட்டசபையில் 32 இடங்களுக்கும் வாக்குப்பதிவு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் புதுமண தம்பதிகள் மனக்கோலத்தில் வந்து வாக்களித்தனர். பௌரி கர்வால் வாக்குச்சாவடியில் இருவரும் வாக்குகளை பதிவு செய்தனர். காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.